ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு இனி கிரியேஷன். இன்றைக்கி வந்து நம்ம பாவக்காயில் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். பாவக்காய் தீயல். பாவக்காய் தீயல் வந்து சவுத் இந்தியாவில் செம்ம ஃபேமஸ்ஸு, எஸ்பெஷலி இன் கேரளா. பாவக்காயில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன், ஹெல்த் பெனிஃபிட்ஸு. இதை பாவக்காய் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவருக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வைரஸ் எக்ஸாம்பிள் கொரோனா வைரஸ்ஸு அந்த இதுக்கெலாம் வந்து வைரஸ்க்கு ஃபைட் பண்ணும் இந்த பாவக்காய். அது இல்லாமல் டயபெட்டிஸ்க்கு, கேன்சருக்கு இதுக்கெலாம் ரொம்ப நல்லது. பாவக்காய் தீயல் வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அதனால் அவருக்கு இதை நான் டெடிக்கேட் பண்ணுறேன். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு இங்கிலீஷ் கிரியேஷன்ஸ். த ரெசிபி வி ஆர் கோயிங் டு சீ டுடே இஸ் பாவக்காய் தீயல், அதர்வைஸ் கால் பிட்டர் கர்ட் தீயல். திஸ் இஸ் அ வெரி ஃபேமஸ் சவுத் இண்டியன் டிஷ் அண்ட் குவைட் பாப்புலர் இன் கேரளா. Today we are going to see a recipe with bitter gourd. Bitter gourd has a lot of health benefits. Mainly it is very good for diabetes and it also helps fight a lot of viruses and bacteria, especially in this ongoing period of coronavirus situation. And it has plenty of antioxidants and it also helps to fight cancer. This is also my father-in-law's favorite dish. He loves this a lot. So we are dedicating this video for my father-in-law. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நானே என் ஒய்ஃப் வந்து தான் சமைக்க போகிறோம். ஸ்டெஃப், தேவையான பொருட்கள். So today my husband and I are going to make this dish together. Let's check out the ingredients. So for this recipe we'll need 2 bitter gourd thinly sliced. Now I've immersed them in water to get rid of the excess bitterness in them. And these were previously frozen and I defrosted them. ரெண்டு பாவக்காய் எடுத்துக்கோங்க, thinly sliced பாவக்காய். ஆனால் பட் இந்த பாவக்காய் வந்து நாங்கள் ஃப்ரோசன் பாவக்காய் தான் எடுத்துருக்கோம். அதனால் வந்து ஃப்ரோசன் பாவக்காய் வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க கசப்பு தன்மை போகிறதுக்கு. ஸோ திஸ் இஸ் ஹாஃப் அன் அனியன் டைஸ்ட். ஆக்சுவலி திஸ் ரெசிபி கால்ஸ் ஃபார் ஷாலட்ஸ் ஆர் ஸ்மால் அனியன்ஸ். சின்ஸ் இட்ஸ் வெரி ஹார்ட் டு ஃபைண்ட் ஸ்மால் அனியன்ஸ் ஹியர், ஐ சப்ஸ்டிடியூட்டட் வித் தி நார்மல் அனியன். ஸோ இஃப் யூ ஹாவ் ஷாலட்ஸ் தட் வில் பி கிரேட் ஃபார் திஸ் ரெசிபி. நாங்கள் பெரிய அனியன் வந்து ஆஃப் எடுத்துருக்குறோம், ஏன்னா இங்கே வந்து சின்ன அனியன் கிடையாது. இந்த ரெசிபிக்கு சின்ன அனியன் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் கொரியாண்டர் பவுடர், மல்லி தூள் 2 டீஸ்பூன். ஸோ ஹியர் ஐ ஹவ் காட் சம் கரி லீவ்ஸ், 3 ட்ரை ரெட் சில்லிஸ் அண்ட் 1 டீஸ்பூன் ஆஃப் பெப்பர்கார்ன்ஸ். கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு 3 காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் மிளகாய் எடுத்துக்கோங்க. This is some jaggery, just like a pinch will do. கொஞ்சம் வெல்லம் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஆஃப் ஃபெனுகிரீக் சீட்ஸ். 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆஃப் மஸ்டர்ட் சீட்ஸ். 1 டீஸ்பூன் வந்து கடுகு. 1/4 டீஸ்பூன் ஆஃப் டர்மரிக். 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். 1 கப் ஆஃப் கிரேட்டட் கோகனட். 1 கப் வந்து திருவ வச்ச தேங்காய். டேக் a big size of tamarind soaked in water. பெரிய பீஸா புளி எடுத்துக்கோங்க, தண்ணியில நல்லா ஊற வச்சுக்கோங்க. And some salt to taste. தேவையான அளவு உப்பு டேஸ்ட்க்கு. The first thing we need to do is to roast the coconut. So I've heated a pan and I'm going to add 2 teaspoons of coconut oil. ஃபஸ்ட்டு வந்து கோக்கனட்டை நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 2 டீஸ்பூன் தேங்காய் நான் போடுறோம். திரு வச்ச கோக்கனட்டு வந்து பேனில் போட்டாச்சு. நெக்ஸ்ட் திங் வில் ஆட் தி அனியன்ஸ் டு திஸ் அண்ட் ரோஸ்ட் தி அனியன்ஸ் வித் தி கோக்கனட். இப்போ வந்து வெங்காயத்தை போட்டாச்சு, கோக்கனட்டோட வெங்காயத்தையும் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். கோக்கனட் ஆயில் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, போனுக்கும் நல்லது, கொலஸ்ட்ராலுக்கும் நல்லது. இது வந்து நல்ல குட் கொலஸ்ட்ரால் வந்து பில்ட் பண்ணும். ஸோ கோக்கனட் ஆயில் ஹேஸ் அ லாட் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். இட்ஸ் ரியலி குட் ஃபார் யுவர் போன்ஸ் அண்ட் இட்ஸ் ஆல்சோ குட் ஃபார் கொலஸ்ட்ரால், விச் ஏர்லியர் தே வாஸ் சேயிங் தட் இட் வாஸ் ஆக்சுவலி பேட் ஃபார் யுவர் கொலஸ்ட்ரால். டர்ன்ஸ் அவுட் இட்ஸ் ஆக்சுவலி குட் ஃபார் யூ. So you see the coconut is brown well. At this stage we'll add the red chilies and the peppercorns.
தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ காஞ்ச மிளகாவையும் மிளகையும் ஆட் பண்ண போகிறோம். Just a quarter teaspoon of fenugreek, just that much. கால் டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியாச்சு. Coconut is now fully roasted. It's not a nice dark brown color. தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. பாருங்க எப்படி நல்லா brown colorல இருக்கு. So now what I've done is I've switched off the stove and I'm going to add 2 teaspoons of coriander powder to this. Make sure the stove is off, otherwise it will get burnt. Stove off பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் நம்ம வந்து மல்லித்தூள் ஆட் பண்றோம் நம்ம. அப்படி இல்லாட்டி ஸ்டோவ் ஆன்ல இருந்ததுனா, ஹீட்ல ரொம்ப ஹீட்டா இருந்ததுனா அந்த மல்லித்தூள் வந்து பர்ன் ஆயிடும், ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். Now we'll set this aside to cool down completely and then we'll grind this up in a blender. இது வந்து ஒரு bowlல போட்டு வச்சுக்கோங்க. ஹீட் கம்மியானவனே நம்ம வந்து ஹீட் குறஞ்சவனே மிக்ஸியில் போட்டு அரைச்சிடலாம். Now into the same pan, I'm going to add a little bit more coconut oil and we'll fry the sliced bitter gourd. சேம் பேன் எடுத்துக்கிறோம் நாங்கள். ஸ்லைஸ்டு பாவக்காய் வந்து நாங்கள் ஃப்ரை பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். வில் ஆட் த ட்ரெயின்ட் பிட்டர் கர்ட் இன் டு தி ஹாட் ஆயில். பாவக்காய் நல்லா வடிகட்ட பாவக்காய் வந்து தண்ணியை வடிகட்டியாச்சு. இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். பாவக்காய் வந்து தூக்கி பேனில் போட்டாச்சு. Till it's slightly brown. இது நல்லா ஸ்லைட்லி ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். We'll also add a quarter teaspoon of turmeric powder to this. கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறோம். The bitter gourd is fried well. பாவக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. Now to this we'll add the tamarind water that we had soaked earlier. இப்போ நம்ம வந்து புளித்தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஊற வச்ச புளித்தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். To this we'll add about half a teaspoon of salt. அரை டீஸ்பூன் salt ஆட் பண்ணுறோம். Now we'll boil this bitter gourd for about 5 minutes in this tamarind water. பாவக்காய் வந்து நாங்க boil பண்ண போறோம் இந்த புளி தண்ணியில ஒரு 5 minutes க்கு. Now this is cooled down well. Now we'll put this into a blender and grind it like into a fine paste. சூடு கம்மியாயிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு grind பண்ண போறோம். நல்ல ஃபைன் பேஸ்டா இது பண்ண போறோம். ஓகேங்க, நம்ம இதை அரைச்சிடலாம். Add enough water to this while grinding to get it smooth. தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. இந்த ஃபைன் பேஸ்டா நம்ம அரைக்கணும். After 5 minutes we'll add the ground paste to this bitter gourd. 5 நிமிஷம் அப்புறம் வந்து இந்த பேஸ்டை வந்து ஆட் பண்றோம் பாவக்காய் கூட. Little bit of water, just a little bit to adjust the consistency because it's gone a little bit thick. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க, ஏனா கொஞ்சம் இது கொஞ்சம் திக்க ஆயிருச்சு. So to this we'll add the jaggery. வெல்லத்தை ஆட் பண்றோம். After adding the jaggery, let this simmer for about 2 more minutes. வெல்லத்தை ஆட் பண்ண உடனே கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க. ஒரு 2 minutes வந்து சிம்லயே வச்சு குக் பண்ணுங்க. This aside and season this with some mustard and curry leaves. இது வந்து கொஞ்சம் தனியா எடுத்து வைக்க போறோம். இப்போ நம்ம bowl-ல கருவேப்பிலையும் கடுகையும் வந்து தாளிக்க போறோம். Now we'll add 1 teaspoon of coconut oil to the pan. இப்போ வந்து நம்ம coconut oil ஆட் பண்ண போறோம் 1 teaspoon. Add the mustard seeds. கடுகு ஆட் பண்றோம்.
and then we'll add the curry leaves. கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி கடுகு நல்லா சவுண்ட் வந்துச்சுன்னா கடுகு வந்து இதுவாயிடுச்சு. தாளிச்சு வச்ச கடுகையும் கருவேப்பிலையும் தீயல் மேலே போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாவக்காய் தீயலை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா எப்படி வந்திருக்குன்ட்டு. நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். சூப்பராக வந்திருக்குங்க. பாவக்காய் தீயல் ரைஸுக்கு நல்லா இருக்குங்க. எஸ்பெஷலி சாம்பார் ரைஸு, ரசம் சாதம், தயிர் சாதம், அது இல்லாமல் டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். தோசை இட்லிக்கெலாம் நல்ல காம்பினேஷனுங்க இது. Papaka thiyal goes well with rice, especially sambar rice, curd rice, pepper water and rice, and it even goes well with idlis and doshas. Papaka thiyala kandipa unga veetla try panunga, share panunga, subscribe panunga, comments panunga, marakama bell icon click panunga. Please like, share, comment and subscribe if you like this video. Meendum munnaru video la ungala sandhikiren. Bye bye from Meeni Creation. See you all in the next video. Thanks for watching. Be safe, stay at home.